ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்ன தான் நம்ம பியூட்டி பார்லரில் போய் நம்ம ஸ்கின் கேர் பண்ணாலும் எப்போவுமே நம்ம மைண்டில் ஒரு ஃபியர் இருந்துகிட்டே தான் இருக்கும். எங்கே நம்ம ஸ்கின் டேமேஜ் ஆகிடுமோ ஃப்யூச்சரில் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா, இன்னும் நிறைய பேர் நேச்சுரல் மெத்தட் தான் ஃபாலோ பண்ணிட்டு வராங்க அவங்க ஸ்கின் கேர் பண்ணுறதுக்கு. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சாதாரண நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸை வச்சு நம்ம அழகை மெயின்டைன் பண்ணுறதுக்கான சீக்ரெட்ஸ் அதில் அடங்கி இருக்குது. ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ஃபேஸ் பேக்குக்கு தேவையான முதல் இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா பப்பாளி பழம். இந்த பப்பாளி பழம் நல்ல பழுத்த பழமா இருந்ததுன்னா இன்னும் சூப்பரா இருக்கும். இதை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி ஒரு பவுலில் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த பப்பாளி பழத்துண்டை நல்லா அரைக்க போகிறோம். அரைக்கிறதுக்கு முன்னாடி முக்கியமான விஷயம், தண்ணி எதுவுமே சேர்க்காம அப்படியே அரைச்சிக்கணும். ஸோ இதை வந்து இப்போ நல்லா மிக்சியில் அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு இருக்கும்போதே இன்னொரு விஷயத்தையும் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த டெனிம் ஜாக்கெட் வந்து நான் அமேசான்லேருந்து தான் பிக் பண்ணியிருக்கேன். அண்ட் இதோட குவாலிட்டி பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது, ஸ்டிச்சிங்கும் நல்லா இருக்குது. ஸோ உங்களுக்கு வியர் பண்ணுறப்பவும் நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ நீங்கள் லாங் டிரைவ் போகிறீங்கன்னா இந்த டெனிம் ஜாக்கெட் நீங்கள் வியர் பண்ணிக்கலாம். அண்ட் இது மிஷின் வாஷுங்கிறதுனால உங்களுக்கு மெயின்டைன் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஸோ இன்னும் ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வேணும்னா வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. இப்போ பப்பாளி பழத்தை நல்லா அரைச்சாச்சு, இதை வந்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது கூடவே நம்ம 2 ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். பால் பார்த்தீங்கன்னா நேச்சுரலாகவே நம்ம ஃபேஸ் கிளீன் பண்ணுற கிளென்சிங் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. அண்ட் டெட் செல்ஸையும் ரிமூவ் பண்ணிடும். மில்க் வந்து நம்ம ஃபேஸை ஹெல்த்தியாகவும் க்ளோயிங்காகவும் வச்சுக்கும். அண்ட் மில்கில் லாக்டிக் ஆசிட் இருக்கிறதுனால சில பேருக்கு சின்ன வயசுலேயே ஓல்ட் ஏஜ் லுக் இல்லைனா ரிங்கிள்ஸ் வரும். ஸோ இது எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணுற ப்ராப்பர்ட்டிஸ் லாக்டிக் ஆசிடில் இருக்குது. அடுத்ததாக இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். அரிசி மாவுனா கன்ஃபியூஸ் எதுவும் பண்ணிக்க வேணாம், வீட்டில் இருக்கிற பச்சரிசி மாவே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம எடுத்துருக்கிற இன்க்ரீடியன்ட் தேன். இது 1 ஸ்பூன் அளவுக்கு போதும். தேனில் வந்து ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிறதுனால ஃபேஸில் ஏற்படக்கூடிய ரிங்கிள்ஸை இது போக்கும். தேன் கொலாஜன் ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணுறதுனால ஸ்கின் டைட்டன் பண்ணுறதுக்கு உதவும். சேர்க்க வேண்டிய இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்தாச்சு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணுறப்போ பேக் கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கணும். சப்போஸ் உங்களுக்கு பேக் கன்சிஸ்டன்சி வரலனா இன்னும் தேவையான அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். இந்த பேக்கை ஃபேஸில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபேஸை நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த ஃபேஸ் பேக்கை உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்படியே சர்க்குலர் மோஷனில் மசாஜ் பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணதுக்கப்புறம் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் 10-15 மினிட்ஸ்க்கு அப்படியே விட்டுருங்க. 10-15 மினிட்ஸ் கழித்து உங்கள் ஃபேஸை நீங்கள் நார்மல் வாட்டர்லேயே வாஷ் பண்ணிக்கலாம். இந்த ஃபேஸ் பேக்கை நீங்கள் வீக்லி 2 times அப்ளை பண்ணிட்டு வரலாம். இப்படி அப்ளை பண்ணிட்டு வர்றதுனால உங்கள் ஃபேஸ் யங்காக இருக்கும் அண்ட் க்ளோயிங்காகவும் இருக்கும். அண்ட் சின்ன வயசுலேயே இந்த ரிங்கிள்ஸ்லாம் வரும் இல்லையா, ஸோ அதையும் வந்து இது தடுக்கும். இந்த ஃபேஸ் பேக்கில் நம்ம பப்பாளி யூஸ் பண்ணியிருக்கோம். பப்பாளிக்கு பதிலாக நீங்கள் மற்ற ஃப்ரூட்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம், லைக் ஆப்பிள், தக்காளி, சப்போட்டா இல்லைனா வாட்டர்மெலன் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் உங்கள் கூட ஷேர் பண்ண இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவோட மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். அன்புடன், ஆஃபியா.